கொரோனா வேகமாக பரவி வருவதால் தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடு. கோயில் திருவிழாக்கள் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை. பேருந்துகளில் இருக்கைகளில் அமர்ந்து மட்டுமே செல்ல வேண்டும், நின்று கொண்டு செல்ல தடை. திருமணத்தில் 100 பேர், இறுதி ஊர்வலத்தில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் 4000 கடந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. சென்னையில் ஒரே நாளில் 1459 பேருக்கு தொற்று உறுதி. சென்னையில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட 9 முக்கிய தீர்ப்பாயங்களை கலைத்தது மத்திய அரசு. நீதிமன்றத்தின் பழுவை அதிகரிக்கும் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஊழல் தடுப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.